அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வஸ்ஸய்யிதில் முர்ஸலீன் நபினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வமன் ஸார் அலா நஹ்ஜிஹி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய ஜாதுல் மஆத் என்ற இந்த புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். சென்ற வாரம் நாம் ஃபஸ்லுன் ஃபி ஹதீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹிஃப்தி ஸ்ஸிஹ்ஹா, ஃபி ஹிஃப்தி அஸ்ஸிஹ்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு சொல்லித்தந்த வழிமுறைகள் குறித்து நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய பார்வை, அவர்கள் ஜாதுல் மஆத் அவங்க எந்த விதத்தில் அதை அணுகியிருக்கிறார்கள் என்பது குறித்து முதல் பகுதியை நாங்கள் பார்த்தோம். அதை ஞாபகப்படுத்திட்டு போகிறேன் சுருக்கமாக. ஆரோக்கியம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அருட்கொடை. ஞாமத்தானி மஹபூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு அருட்கொடைகளை பற்றி சொன்னாங்க. ஒன்று ஓய்வு நேரம், இன்னொன்று ஆரோக்கியம். அப்போ எனவே ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அந்த ஆரோக்கியம் குறித்து நாங்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். சும்மல துஸ் அலுன்ன யோமே இதின் அனின் நாயின். நியாமத்தை பற்றி நாங்கள் கேள்வி கணக்கு கேட்போம் என்பதற்கு சில சலஃபு சாலிஹீன்களில் சிலருடைய தஃப்சீர், ஆரோக்கியத்தை பற்றி நாம் கேட்கப்படுவோம். ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தான், அதை வைத்து நீங்கள் எப்படி அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்தீர்கள் என்று கேள்வி கேட்கப்படுவோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஹதீஸ்லேயும் தெளிவாக வந்திருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை கேட்கும்படி, அல்லாஹ்விடம் கேட்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் ஆரோக்கியம். எனவே அதை நீங்கள் கேளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை சொல்லித்தந்திருக்கிறார்கள். இப்படி கேளுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தந்த செய்திகள்லாம் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். ஹைர், இப்போ அதே தொடரில் தான் ஒரு ஆரோக்கியம் என்று சொல்லும்பொழுது நாங்கள் சென்ற வகுப்பு ஆரம்பத்திலே சொன்னோம், இரண்டு வகையான ஆரோக்கியம் இருக்கிறது. ஒன்று உள்ளத்தினுடைய ஆரோக்கியம், இரண்டாவது உடலுடைய ஆரோக்கியம். இஸ்லாம் இந்த ரெண்டையுமே கவனம் செலுத்துகிறது. ரெண்டையும் இஸ்லாம் கவனம் செலுத்தித்தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லும். உள்ளத்திர ஆரோக்கியம் இல்லாமல் உடலுடைய ஆரோக்கியம் மட்டும் இருந்து போதாது, அப்படித்தானே? உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதே நேரம் உள்ளம் ஆரோக்கியமாக இருந்து உடல் ஆரோக்கியம் இல்லைன்றாலும் பிரச்சனை தான். நல்ல ஒரு சிந்தனைகள், அவருடைய எண்ணம், அவருடைய நம்பிக்கையெல்லாம் தெளிவாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு உடம்புல சக்தி இல்லைன்னு சொன்னால் அவரால் சரியான முறையில் இபாதை செய்கிறதுக்கு முடியாது. சரியான முறையில் இயங்குவதற்கு, வாழ்வதற்கு, வளர்வதற்கு அவரால் முடியாமல் போய்விடும். அப்போ எனவே ரெண்டு வகையான ஆரோக்கியம் அவசியமாக இருக்கிறது. அப்போ அதை பேணுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லித்தந்தார்கள். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சாப்பாட்டு முறை, குடிப்பு முறை, அவர்கள் விரும்பியவைகள் என்று எல்லாம் பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆரோக்கியத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த தூரம் உணவு பழக்கம், அதே மாதிரி அவருடைய ஏனைய பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தி செயல்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக உடல் சார்ந்த அல்லது உணவு சார்ந்த, குடிப்பு சார்ந்த, உறக்கம் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நம்முடைய உடலுக்கு தீர்வு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது நாலு விஷயம் பின்னால் கடைசியாக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மருந்து மாத்திரை, உணவு பழக்கம், அவன் அப்பக்குவமாக பத்திரமாக இருப்பது என்பது எப்படி ஒரு உதவி செய்கிறதோ அதுபோன்று சில துவாக்களும் உதவி செய்கிறது. அதே மாதிரி சில பழக்க வழக்கங்களை செய்கிறது விடுறது தேவையானது, ஆரோக்கியத்துக்கு இன்னும் நமக்கு வலு சேர்க்கக்கூடிய விடயங்களை செய்கிறது, அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கு கேடு விளைக்கக்கூடிய விஷயங்களை விடுறது. அதே மாதிரி துவாக்கள், ஒரு மனிதன் ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான துவா, ஆரோக்கியத்துக்காக நம்ம எப்படியுமே எப்பயுமே துவா கேட்டுகிட்டு இருக்கணும்.
அப்படி நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பை மையப்படுத்தி கேட்ட துவாக்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதை இன்ஷால்லாஹ் அடுத்தடுத்த பின்னால இன்ஷால்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் இப்னு கய்யிம் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த ஒரு உணவாக இருந்தாலும், எந்த ஒரு உணவாக இருந்தாலும், அது எவ்வளோ சிறந்த உணவாக இருந்தாலும் அதில் தொடர்ந்து அதையே சாப்பிட மாட்டாங்க. சிலவங்களுக்கு ஒரு உணவு பிடிச்சி அதையே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிர் ஆதத்தில் அப்படி இல்லை, அதனால் இது தடையின்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இப்போ இபாதத் அகீதா சா இந்த விடயங்களில் செஞ்சதை மட்டும் தான் நம்ம செய்யணும், விளைஞ்சா செய்யலைன்னா செய்யவே கூடாது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தாங்களான்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மீன் தின்னாங்களா, அந்த மான் தின்னாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரிசி தின்னாங்களா, விளைஞ்சா அந்த சாக்லேட் தின்னாங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அங்கே தடை வந்திருக்குதானே பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ரைட். அப்போ அது மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை கடைபிடிக்கிறார்கள் என்றால், இப்போ ஒரு மனிதர் அதை விரும்புகிறார் எந்த அடிப்படையில் விரும்பி அதை செய்யலாமண்டா, இப்போ இவ்வளோ ஆரோக்கியத்தை பற்றி பேசிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்துக்கு கேடான ஒரு விஷயத்தை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ அதை நம்ம என்ன செய்யலாம், ஓரளவு பின்பற்றலாம். சில பொழுது நாட்டுக்கு நாடு வித்தியாசமான உணவு பழக்க வழக்கம் இருக்கும். சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாலும் கூட நம்ம வாழ்கிற கண்ட்ரி, நம்ம இருக்கிற இடங்களில் அது ஒத்துக்கொள்ளாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை தவிர்ந்து கொள்வது தப்பு கிடையாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி தின்னாங்க, அப்படி தானே? காலையில் 10-11 மணி, அது மாதிரி இப்போ பின் ஈவினிங் 5-6 மணி, இப்படி இந்த மாதிரி உணவு பழக்கம் இருந்தது. இப்போ நாங்கள் 3 வேளை சாப்பிடுவோம், சரி தானே? அப்போ நமக்கு பகலில் சோறதையாட்டி அந்த நாள் முழுக்க என்ன சாப்பிட்டதாகவே இல்லை. சோறு தான் சாப்பிடணும், சோறு தான் சாப்பாடுன்றே பேர் ஆயிடுச்சு. இப்போ சோறுங்கிறது அரிசி சோறு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு உணவு தான், ஆனால் சாப்பாடுன்ற அதுதான். பகல் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அது ரொட்டி தின்றாலும் சரி, வேறு எது தின்றாலும் அது சாப்பாட்டாக கணக்கெடுக்கப்பட மாட்டது. அப்போ இது தப்பு கிடையாது, இது ஆதா. இது என்ன, இது மனிதர்களோடு சம்மந்தப்பட்ட விஷயம். சில இடங்களில் வேறு உணவு பழக்கங்கள் இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சிடணும். ஆனால் இங்கே இமாம் இப்னு கய்யிம் சொல்கிறாங்க என்னென்னா, இது ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையிலே உள்ள விஷயம். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் தொடர்ந்து அதையே சாப்பிட்டுருக்கிற வழக்கம் ரசூலுல்லாஹிட்ட இல்லை. ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டதாக எந்த செய்திகளும் இல்லை. அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த ஊருக்கு போனாலும் அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கிடைக்கிறவைகளை ஹலாலானவையில் சாப்பிடுவார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ லஹம் ஃபாக்கிஹா ஹுபுஸ் தமிர் வனஹிதாலி இவனுக்கையும் எழுதினத்தினால நம்ம இதை சொல்கிறோம். இல்லைங்க, அப்போ இந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்தை வச்சு சொல்கிறோம். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ எந்த இடத்துக்கு போனாலும், இப்போ இறைச்சி சாப்பிட்டாங்கன்னு வருது, இறைச்சி சாப்பிட்டாங்க, குறிப்பாக ஆட்டு இறைச்சி, அதே மாதிரி பழம் நிறைய சாப்பிட்ருக்கிறாங்க, அது மாதிரி ரொட்டி கோதுமையுமா, கோதுமையில் பல கோதுமை தொலி கோதுமை அப்படி நிறைய இருக்குதுதானே, ஹைர். அதே மாதிரி தமிழ் ஈச்சம்பழம், ஈச்சம்பழத்தில் பல வகைகள் இருக்குது, தமிர் அந்த மாதிரி இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ருக்கிறார்கள். அப்போ இது வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் என்ன, நம்ம ஒரு ஊரில் இருக்கிறோம்டா, அங்கே என்ன உணவு இருக்குதோ தூய்மையாக இருக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம், சரி தானே? இப்போ இதில் பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க இதில் கேடு இருக்குது, இறைச்சியில் கேடு இருக்குது, அதில் கேடு இருக்குது, அதில் கேடு இருக்குது. இது அவங்களோட பார்வை. நம்மளோட உடம்புக்கு எது ஒத்துக்கொள்ளுதோ, நம்ம எது நம்முடைய உடம்பு எதை விரும்புதோ அதை நம்ம சாப்பிடலாம், ஹலாலாக இருக்கணும். இல்லைங்க சார், ஹராமானதுக்கு போய்விடக்கூடாது. ஹராமான உணவுகள், இஸ்லாம் தடுத்த உணவுகள், அது வந்து மோசமானது. எங்கட அதாவது நாங்கள் வஹியை நம்புகிறோம் என்ற அடிப்படையில் சிலர் அவங்க அறிவுபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக சில கருத்துக்களை சொல்லலாம், அது அவங்களோட சம்மந்தப்பட்டது. நம்ம வகையை பின்பற்றார்கள் என்ற வகையில் ஹராமானவைகளில் அது உடலுக்கு ஆரோக்கியம் இருக்காது. இஸ்லாம் ஒன்று தடுத்திருந்தால் அந்த உணவு பழக்க முறையில் உடலுக்கு ஆரோக்கியம் இருக்காது. இப்போ இந்த ஆரோக்கியத்துக்களே இது வருது, அதனால தான் இப்போ ஒருவர் வந்து விரும்புகிறத சாப்பிடலாம். ஹை, இப்போ அடுத்த விஷயத்தை பாருங்கள். قال ابو هريره رضي الله عنه ما عاب رسول الله صلى الله عليه وسلم طعاما قط ان اشتهاه اكله والا تركه اخرجه البخاري
முஸ்லிம், அபுதாவுத், திருமிதி, அஹ்மத். இந்த ஹதீஸை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் குறை சொன்னது கிடையாது. மஆப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், எந்த உணவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொன்னது கிடையாது. இதுல அடுத்த பகுதி இமா இப்னு கையம் எப்படி அணுகுறாங்க, இதான் முக்கியம். இப்ப நம்ம இந்த ஹதீஸ் எதுக்கு பயன்படுத்தும் தெரியுமா? பொண்டாட்டியை சமைச்சு தந்தா, அல்லது மாமி சமைச்சு தந்தா, அல்லது யாராவது நண்பர்கள் சமைச்சு தந்தா உணவை குறை சொல்லக்கூடாது. இதுதான் நம்ம பார்க்குற பார்வை. அது ஒரு பகுதி, அதை விளங்கப்படுத்துறேன். அது ஒரு அப்படி கேட்டும். ரெண்டாவது பகுதி தான் இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வர நோக்கம். இனிஷ்தஹாஹு அக்கலஹு அப்படின்னா என்ன? பிடிச்சா சாப்பிடுவாங்க, இல்லை விட்டுருவாங்க. இல்லை தரக்கஹு இனிஷ்தஹாஹு அக்கலஹு வ இல்லா தரக்கஹு. பிடித்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்காட்டி விட்டுருவார்கள். அப்ப பிடிச்சதை ரசூலா சாப்பிட்டுருவாங்க. அது யார் என்ன சொன்னாலும், அதில் அது இருக்குது, இதை இது இருக்குது, இன்ன கா இது இருக்கும், அதில் அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு நிறைய சொல்லுவாங்க. வினைச்சா பிடிச்சதை ரசூல் சொல்லாம் சாப்பிடுவாங்க. மனசுக்கு பிடிக்கலையே யார் என்ன சொன்னாலும் விட்டுருவாங்க. அது ஹலாலா இருந்தாலும் சரி. வினைச்சா இதை தான் இமா இப்னு கையும் சொல்கிறாங்க, சொல்லி போட்டு சொல்கிறாங்க. அதாவது மனசுக்கு பிடிக்காம உண்ட சாப்பிட்டால் அதனால ஏற்படுற நலவை விட கெடுதி தான் கூட இருக்கும்னு சொல்றாங்க. நான் சொல்லல இது. அதாவது மனசுக்கு பாருங்க, உமத்தா அக்கல் இன்சான் மேலே ஷஹீஹி, மனசுக்கு பிடிக்காதத ஒரு மணி இப்போ பிடிக்க இல்லை, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தி சாப்பிட வச்சால், பிடிக்காம சாப்பிட்டா அதனால கிடைக்கிற பலனை தானே, உடம்புக்கு கிடைக்கிற பலனை விட தீங்கு தான் கூடுதலாக இருக்கும். இது அவருடைய பார்வை. சில வேளை சரியாக இருக்கலாம், அல்லாஹு அலம். ஆனால் அவங்க அவங்க இதெல்லாம் ஆய்வு செய்யாமல் பேச மாட்டாங்க. இந்த துறையில் இஸ்லாமிய அறிஞர்களில் இந்த துறையில் மிக மிக முதன்மையானவர் இவர் தான், இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ். அதேதானே, அதே மாதிரி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ சொல்கிறாங்க, பிடிச்ச சாப்பிட்றது, பிடிக்காட்டி விடுறது, இது வந்து இப்போ பிடிக்காததை சாப்பிட்டா உடலுக்கு கேடு ஏற்படும். பிடிச்சதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்காதீங்க, சாப்பிடுங்க. அந்த டைமில் கேட்குதா சாப்பிடுங்க. அதுக்காக நீ பிடிச்சதுன்னு சொல்லி கிலோ கணக்கில் தீங்கிறது இல்லை. சில ஆக்களுக்கு சுகரையும் சரியா சர்க்கரை வியாதி, அவங்களுக்கு பிடிக்க கொஞ்சம் சாப்பிடலாம், அதுக்குண்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எதுலேயுமே அளவு கடந்து போகக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு கேடாக இருந்தாலும் தவிந்து கொள்ளணும். இப்போ நல்ல ஒரு மனிதர் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் அவருக்கு பிடிக்குதுன்னா அவர் என்ன எதையும் சாப்பிடலாம். பிரச்சனை இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யாராக ஒருத்தவங்க பிடிச்சி ஒரு துண்டை சாப்பிட போகும்போது பார்த்துங்க கொஞ்சம் உங்களுக்கு நைசா இந்த மாதிரி இருக்குது எதுக்கும் பார்த்துங்கன்னா, அவருக்கு அந்த அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் பிடிக்கும் பிடிக்காத மாதிரி ஆகிடும். மனசு 50 வந்துடும், 100% இந்த ஆசை 50% வந்துடும். இப்போ அவர் சாப்பிட்றதுல பிரச்சனை தான் இருக்குது. எண்ணங்கள், அதாவது உணவோடு எண்ணமும் சம்மந்தப்படுது. சிலவங்க சமைப்பாங்க, சொல்லுவோம் தானே, உங்களோட சமையலில் உங்களோட அந்த நல்ல எண்ணங்களோட என்ன கணவனுக்காக, என்ன பிள்ளைகளுக்காக, அந்த விரும்பி ரசித்து அந்த சமைக்கிற அந்த எண்ணத்தோடு சமைக்கிறது இதானே, அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது. ரஞ்சனை அப்போ அதில் வந்து நல்ல நல்ல முறையில் மனோநிலை நல்லா இருக்கும்போது நம்ம செய்கிற வேலைகள் அதில் சிறப்பாக இருக்கும். மனோநிலை கொஞ்சம் இப்போ கோபமாக இருக்கும்போது யார்கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்க, நல்ல நண்பராக இருந்தாலும் ஏதாவது முன்னப்பின வார்த்தையில் வரும். கோபமாக இருக்கும்போது தீர்ப்பு கேட்டால் மாறி தான் வரும். அதே மாதிரி கோபமாக இருக்கும்போது ஒரு தீர்மானம் எடுத்தா இல்லை. அப்போ எனவே இந்த மாதிரி ஒரு விஷயம், கோபமாக இருக்கிறது மனநிலை சமநிலையில் இல்லைன்னு சொன்னால், மனம் ஒரு சமநிலையாக இல்லைன்ற தீர்மானங்களில், முடிவுகளில், செயல்பாடுகளில் வித்தியாசங்கள் ஏற்படும். விளைச்சனா அப்போ உண்டு விரும்புறது செய்கிறது, அது பிடிக்கல விடுறது, இது மனிதனுக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கிற ஒரு சுதந்திரம். வந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் இப்படி அணுகிறாங்க. மருத்துவ கண்ணோட்டத்தில் ஒரு ஆரோக்கியத்திர அந்த பார்வையை பார்த்து இந்த ஹதீஸை இப்படி இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் இப்படி புரிந்திருக்கிறார்கள். பொதுவாக எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த விளக்கத்தை பலவிதமாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இதில் முதல் பகுதி ஒன்று இருக்கிறது, மஆப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், எந்த உணவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொன்னது கிடையாது. இதில் ரெண்டு இருக்குது, ஒன்று குறை சொல்லுதல், இன்னும் ஒன்று இர்ஷாத், ஐபுண்ட குறை. இன்னும் ஒன்று இர்ஷாத், குறை அல்லாது வழிகாட்டல். இப்போ மனைவி சமைச்சிட்டு வராங்க, நம்ம வந்து குறை சொல்கிறது கூடாது. எப்படி? அவங்க வந்து 10 வருஷமாக சமைச்சு தருவாங்க, நமக்கு சமையல் வந்திருக்கும், கொஞ்சம் உப்பு கூட இருக்கும்னா எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் மறந்து போட்டு சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், இதில் எப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி குறை சொல்கிறது இருக்குது. அதே மாதிரி இதை வழிகாட்டலாம், இதில் கொஞ்சம் எதை முன்னப்பின் இருக்குது பார்த்துக்குங்க, ஏன்னா அடுத்த முறையும் இது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கன்னு சொல்லி வழிகாட்டலாம். உடனே
பொம்பளைகள் பார்த்தீங்களா ரசூல்லா குறை சொன்னாங்களா, நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ரெண்டும் இருக்குது, ஒன்று இருக்குது ஐப், குறைய சொல்கிறது, குறைய மட்டும் சொல்லிட்டு அப்படி இப்படின்னு திட்டி போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. பொதுவாக பயணம் அப்படி தான், ஏதாவது ஒரு டொப்பிக் எடுத்தால் பார்த்தீங்களா அப்படி இப்படி இப்படி திட்டி போட்டு அதை என்ன செய்யணும், அதை எப்படி வழிகாட்டுறதுன்ற இல்லை. ஏச்சு பேச்சு அப்படியே மார்க்க உபதேசம் ஆயிரும். ஏச்சு பேச்சுங்கிறத தாண்டி வழிகாட்டல் தான் மார்க்கம். இர்ஷாத் நசீஹா அத்தீனும் அந்நசீஹா உதவியா சபில் ரப்பிக்க வில்ஹிக்கும் அவள் மோகிலத்தில் ஹசன் அழைங்க. எல்லாமே திட்டி போட்டு பார்த்தீர்களா அங்கே அப்படி நடக்கு, இங்கே அப்படி நடக்கு, இங்கே அப்படி நடக்கு, டைமை பார்த்துட்டு வாக்குறது ஆகும். இதெல்லாம் மார்க்க உபதேசமும் இர்ஷாத் தான் இருக்கும். இர்ஷாத் பாருங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன இதில் என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது வழிகாட்டலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, போனால் வந்து கேட்பாங்க நீங்கள் சர்க்கரை குறைச்சி போடுவா கூட போடுவா, அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம். அல்லது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, நீங்கள் காபி குடிக்கிறதே இல்லைண்டா என்ன அது குடிக்கிறது இல்லை அப்படி சொல்லலாம். அப்போ இதெல்லாம் வந்து தன்னுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறதுல தப்பு கிடையாது. வளைச்சானே நம்ம சும்மா எந்திரி வந்துக்கு போகிறோம் என்ன செய்யணும் கூட இருக்குது. அப்போ சில விஷயங்கள் நம்ம வந்து புத்தி சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ குறை சொல்வது என்பது எந்த ஒரு விஷயத்திலுமே குறை சொல்வது என்பது நல்ல விஷயம் அல்ல. குறை சொல்லி கொண்டிருக்கிறது அதை வழிகாட்டலாம், குறையை மையப்படுத்தி குறைய மறைச்சிட்டு வழிகாட்டலாம். இது இப்படி எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியுது, அதனால் வந்து இதை இப்படி பண்ணிக்கலாம் அல்லது அப்படி பண்ணிக்கலாம் என்று வழிகாட்ட ஒரு விஷயம் இருக்குது. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குறை சொன்னது கிடையாது, ஆனால் வழிகாட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், சகோதரர்கள் சகோதரிகள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே. இப்போ பொதுவாக ஒரு நீங்கள் ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஏன்னா வந்து நம்ம அதை வழிகாட்ட இல்லைனா அது அந்த குறை தொடர்ந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு விஷயத்துக்கு வழிகாட்ட இல்லைண்டா இன்னும் அவரே வந்துட்டு போனார் ஒன்றும் சொல்ல இல்லையே அப்படின்ற ஒரு அங்கீகாரமாக ஆயிரும். இப்போ நம்ம ஒரு ஹதீஸை ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நமக்கு அதுக்கு அந்த நேரத்தில் இது இல்லை அல்லது இந்த ஹதீஸ் லைஃப்னு சொல்லலாமல் இருக்கும், ஆனால் நம்ம ஒன்றுமே சொல்ல மாட்டோம். பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூப்பிட்டு இது லைஃப் ஆன் ஹதீஸ் இப்படி சொல்லாதீங்க, ஏன்னா அனுப்பி போட்டு அவங்க வந்து நம்ம ஏதாவது லைக் பண்ணிட்டோம்னு வைங்க, லைஃப் ஆன் ஹதீஸுக்கு இவர் ஓகே அந்த லைக் பண்ணியிருக்கிறாரு மாஷால்லான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சில விஷயங்களில் மௌனமாக இருக்கிறது என்பது அங்கீகாரமாக இல்லை. அந்த டைம் சூழ்நிலை என்ன, முடியாத ஒரு சூழ்நிலை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான விஷயத்தை இந்த ஹதீஸில் இந்த வினை கொள்ளணும். முதலாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உணவை குறை சொன்னது கிடையாது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், குறைய மட்டும் சொல்லிட்டு இருக்கல, வழிகாட்டியிருக்கிறார்கள், எல்லா விஷயத்துலையுமே வழிகாட்டியிருக்கிறார்கள். அது இந்த ஒரு விஷயத்துலையும் இருக்கும். ரெண்டாவதாக விரும்புகிறது சாப்பிட்றது, அது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், உடல் என்ன செய்யும் பலனுள்ளதாக அமையும். அதே மாதிரி வந்து விரும்ப இல்லைன்னா விட்டுறது, யாருக்காக வேண்டி உதாரணமாக ஒருவர் நீங்கள் விருந்து கலைத்தால் விருந்து கலைத்தால் அவங்கள அவங்கள பாட்டுக்கு விட்டுறணும், பிடிக்கிறத சாப்பிட்றணும். நீங்கள் சொல்லலாம், அதாவது அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்ட்டு நீங்கள் உற்சாகம் ஊட்டலாம். அதுக்குண்டு சாப்பிட வச்சு நீங்கள் உங்களோட பாட்டுக்கு சாப்பிட்டு அவர் சாப்பிட்றாரு அப்படி ஆகிடவும் கூடாது. அதே நேரம் வந்து எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டு இந்த சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்டா அப்போ அதுவும் செய்யக்கூடாது, அதுவும் பிழை தான், ரெண்டுமே பிழை. கவனிக்கிறது தான், நீங்கள் சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க நீங்கள் ஞாபகப்படுத்தலாம், புரியுதானே, சாப்பிட்டு தான் இருப்பார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அது வந்து நீங்கள் உற்சாகம் ஊட்டுறது, அதை வந்து நிர்பந்தமாக கொடுத்து அவர் விரும்பாத நிலையில சாப்பிட்ற அளவுக்கு ஆக்கிறாதீங்க. அது இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர் அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான யுஹிப்புல் லஹம், ரசூலுல்லாஹி ஸல்லம் இறைச்சி விரும்பி சாப்பிடுவார்கள். வலைஞ்சா அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு பழக்கத்தில் இறைச்சின் மேலே வந்தது, அது பொதுவாக வந்தது. இப்போ ஹதீஸை வச்சு வருது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இறைச்சியை சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு மிக விருப்பமானது ஆட்டிறைச்சியில் அந்த முன்னங்கால் அந்த மேலே உள்ள பகுதியோடு உள்ளது இல்லைங்களா, அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிட்டாங்கன்ற செய்தி வருது, புகாரிலே வருது, சஹீஹ் புகாரியில் 3340 3361 முஸ்லீம் 194 திருமிதி 2436 அகமது 426 இப்படி நிறைய செய்திகள் வருது. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆடு விரும்பி சாப்பிட்ருக்கிறார்கள். அப்போ ஆடு விரும்பி சாப்பிட்ற சுன்னாவா இல்லை, சுன்னாவா இல்லை. ஆனால் நம்ம விரும்பினால் தப்பு கிடையாது, விரும்பி சாப்பிடலாம். சில பொழுது சிலருக்கு அது வந்து ஒத்துக்காமல் இருக்கும் அல்லது அவங்க விரும்பாமல் இருப்பாங்கன்னா தப்பு கிடையாது, அது அவங்களோட சம்மந்தப்பட்டது. ரசூல் ஆடு சாப்பிட்டார்கள், ரொட்டி சாப்பிட்டார்கள், எனவே அது சுன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆதா ரசூல் ஒன்று ஆதத்தில் அதாவது மரபு வழக்காறு, ஒவ்வொரு ஊருக்கு என்று இருக்கிற வழக்காரில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒன்றை சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கண்டா. இப்போ தாடி இருக்கு தானே, இது வந்து ரசூலை ஏவுனது, கட்டளை போட்டது, முடி வளரங்கன்னு கட்டளை போட இல்லை, வளர்க்கலாம் வெட்டலாம் எதுவும் செய்யலாம். அது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி ஒன்று இருக்குது, வலிச்சிட்டு ஒரு பகுதியை வலிக்கிறது ஒரு பகுதியை விடுறது, அதெல்லாம் முடி வளர்க்கலாம் வெட்டலாம் இல்லைங்களா, இது ஒரு பொதுவான ஒரு விஷயம். சில இடங்களில் வந்து
சில இடங்கள் மோசமானவர்கள் முடி வளர்க்கறதுனால அறியப்பட்ட அந்த இடத்துல நம்ம முடி வளர்க்கறது தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம்னு அறிஞர் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, சிலர் என்ன செய்வாங்க, முடி வளர்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணா, அப்படி இல்லை, ரசூலை எல்லா மாதிரியும் வச்சிருக்கிறாங்க முடி வளைஞ்சு. அது அது வந்து உருஃபோட சம்மந்தப்பட்டது, அவங்களோட மரபோட வழக்காரோட சம்மந்தப்பட்டது. ஏதாவது செய்தியில் வந்திருந்தா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அப்போ இதில் போகிற சுண்ணத்து, அப்படி கிடையாது. அந்த காலத்தில் உள்ள அந்த சூழ்நிலை, அப்போ இந்த மாதிரி இந்த விஷயத்தை விளங்குறதுக்காக விளங்கப்படுத்துகிறேன். அப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க ஆடை. அப்போ இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இப்போ சில உணவு பழக்க வழக்கங்கள் வந்து இப்போ கரிஞ்சீரகத்தை பற்றி ஹதீஸ் வந்திருக்குது, அஜ்வா ஈச்சம்பழத்தை பற்றி ஹதீஸ் வந்திருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ரசூல் அவர் சிறப்பு சொன்னாங்க, ஹதீஸ் செஞ்சு சொன்னாங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அந்த காலத்தில் உள்ள ஆற்றில் உள்ள அந்த அவங்க கொடுத்த உணவு, அந்த ஆற்றிலிருந்து உள்ள ஆரோக்கியம், அது வேறு. சில பொழுது அதில் நல்ல ஹெல்த் கிடைச்சிருக்கலாம். இப்போ உள்ள வழக்கு முறை வித்தியாசம் இருக்கும். வளைஞ்சானே, ரசூலை சாப்பிட்றதுனால நான் விரும்பி சாப்பிடுவேன், எனக்கு நோய் தான் கூட வருதுன்னு யாரும் சொல்லலாது. அது அது வந்து அந்த உலக விஷயத்தில் மருத்துவ கண்ணோட்ட ரீதியாக என்ன சொல்லப்படுது, சில கட்டங்களில் மாடுக்கு நோய் பரவுது அதனால் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி வராது, உதவியாக கொடுக்கணும், வெட்டணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் அது அப்படி செய்யக்கூடாது. சில கட்டங்களில் அந்த அதாவது ஒரு சிறிய தீங்கு அதில் அதை அதை எடுக்கணும், அதாவது ஒரு சுண்ணா விடுறோம் கஷ்டம்தான், ஆனால் அது பெரிய தீங்குலேருந்து பாதுகாப்புறேன். அதுக்கு சொன்ன அஹஃபுத்தரரைன், ரெண்டு தீங்களில் சிறியதை எடுத்தல் என்ற ஒரு பகுதி உசூலில் இருக்கும். ஹை, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு சாப்பிட்டாங்க என்று விரும்பினாங்க, ஆட்டிறைச்சியை விரும்பியிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து அதுக்கு காரணத்தை இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க என்னடா, அந்த ஆட்டில் அந்த முன்னங்கால் அது சொல்லும் பொழுது ரயன் ரசூல்லா விரும்பி சாப்பிட்டாங்கன்னா குயிக்காக வந்து ஜீரணமாகும், செமிச்சிடும். அதே மாதிரி வந்து சாப்பிட்றது லேசாக இருக்கும், அது சுவையாக இருக்கும். பல கருத்துக்களை பல அறிஞர்கள் சொல்கிறாங்க ரசூல்லா ஏன் விரும்பினாங்கன்ட்டு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்கான யுஹிப்புல் ஹல்வா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்பியிருக்கிறாங்க, அந்த அரபெல்லாம் நல்லா தெரியுது. ஹல்வா, ஹல்வா என்ன, ஹல்வாடா ஸ்வீட், இனிப்பு இல்லைங்களா. அது மாதிரி வல் அசல், வல் அசல், அசல்னா தேன், மாஷா அல்லாஹ். அப்போ இனிப்பு ரசூல் இறைச்சி, அதே மாதிரி வந்து இனிப்பு இனிப்பு ஐட்டங்கள் ஸ்வீட், அதே மாதிரி வந்து அசல் தேன், இதை விரும்பியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி தேனில் ஷிஃபா இருக்கிறதுங்கிறதும் ஹதீஸ் புகாரியில் வருது. அது மாதிரி இந்த செய்தி ரசூலா மூணு விரும்பியிருக்கிறாங்க, இந்த இறைச்சியை விரும்பியிருக்கிறாங்க, மாதிரி ஹல்வா விரும்பியிருக்கிறாங்க, அசல் தேனை விரும்பியிருக்கிறாங்க செய்தி புகாரியில் 5431 ஹதீஸாக வந்திருக்கிறது. அது அப்புறமான செய்தி தான், ரசூலா வந்து இனிப்பை விரும்பியிருக்கிறாங்கண்டு, அதே மாதிரி தேனை விரும்பியிருக்கிறாங்க. ஆனால் இதுவும் வந்து விரும்பியிருக்கிறாங்க, சாப்பிட்டுருக்கிறாங்க, அப்படின்னு விரும்பியிருக்கிறாங்க, சாப்பிட்டுருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க சாப்பிட்டாங்க என்பது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதருக்கு இது ஓகே, நல்லா இனிப்பு சாப்பிடலாம் இளைஞ்சா, நல்லா அரைஞ்சி சாப்பிடலாம் இளைஞ்சா, அதே மாதிரி வந்து அவங்க தேன் நல்லா குடிக்கலாம். அது அவங்கவுங்க அந்த லிமிட்டை பார்த்து வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. இதே இது கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா அவர் எதை தவிர்த்து கொள்ளணுமோ அதை தவிர்த்து கொள்ள தான் வேணும், ஏன்னா அது அவங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதில் அடிப்படை. அதே மாதிரி ஒரு சுகர் சர்க்கரை இருக்குதுன்னா அது அவருக்கு பாதுகாப்பு என்ன, எதிலிருந்து அவர் பாதுகாப்பாக இருக்கணும், அப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஹைர், அப்போ அஸ் தேனை பொறுத்த தேனை பொறுத்தவரையில் அதில் ஒரு மனிதனுக்கு ஷிஃபா இருக்குது. அப்போ அது எந்த அளவில் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பார்த்து தான் குடிக்கணும், உடம்புக்கு ஏற்ற மாதிரி. அல்லது இந்த துறையில் உள்ள சில மருத்துவர்கள் வைத்தியர்களோட ஆலோசனையில் நம்ம என்ன செய்யணும், இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இதை சொல்லி போட்டு இந்த மூன்றையும் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்கிறாங்க, وهذه الثلاثه اللحم حلوى اصل من انفع الاغذيه للبدن والكبد والاعضاء உடம்புக்கும் ஈரலுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் மிக பயனுள்ள உணவு. இந்த மூன்றுமே மிக பயனுள்ள உணவு என்பதாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. خير அவருடைய ஒரு பார்வை. ரைட், இப்ப பாருங்க, இந்த உணவு பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்குது, விரும்பி சாப்பிட்டிருக்காங்க. இப்ப அது மாதிரி பழங்கள், இப்ப தமிழ் என்ன ஈச்சம்பழம் சாப்பிட்டுருக்கிறாங்க, அது மாதிரி நோம் துறக்கிற விஷயங்கள் வருது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகம் உப்பு காட்டும் போது சரீத்ன்ற உணவு இருந்திருக்குது, சரீத் மாவு இதால் செய்வாங்க, அது ஒரு அரபியர் இடத்துல அறியப்பட்ட ஒரு உணவு, நல்ல வித்தியாசமான சுவையுள்ள உணவு சரீத். அது மாதிரி இன்னும் பல உணவுகள் வந்திருக்கு ரசூலை சாப்பிட்டுருக்கிறாங்க. பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய
உணவுகள் விதவிதமாக சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பது பல செய்திகளில் பல ஹதீஸில் வந்திருக்கு. அதே நேரம் பசித்தும் இருந்திருக்கிறார்கள் என்ற பகுதியும் இருக்கிறது. அதாவது இந்த உம்மத், அதாவது நம்ம தியாகம் செய்கிற இடங்களை தியாகம் செய்ய வேணும், சாப்பாடு இருக்கு சாப்பிட வேணும் என்பது ரெண்டு சமநிலை, ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள அந்த சமநிலை பேடி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், அடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு பழம் கிடைக்குது, எங்கேயாவது பழம் கிடைக்குது, எந்த ஊரில் எந்த ஊருக்கு சென்றால் அல்லது எங்கேயாவது பழம் கிடைச்சா சாப்பிடுவாங்க, எந்த பழமும் சாப்பிடுவாங்க, நல்ல பழ வகையும் சாப்பிடுவாங்க. சிலர் வந்து நான் இந்த பழம் சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அது தோலுக்கு சரியில்லை, இது கண்ணுக்கு சரியில்லை, அது இதுக்கு சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட விருப்பத்தோடு சம்மந்தப்படுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழங்கள் விரும்பி சாப்பிட்டுருக்கிறார், பழம் விரும்பி சாப்பிட்டுருக்கிறாங்க, கிடைக்கிறது சாப்பிட்டுருக்கிறார்கள், விருப்பம் முக்கிய போய் தான் சாப்பிட்டாங்க. அடுத்தது இப்போ ரசூலா பயணங்கள் போவாங்க, ஒரு இடத்துக்கு போவாங்க, பயணங்கள் போவாங்க. அதே மாதிரி யுத்தங்களுக்கு போனால் கூட வந்து இப்போ 30 நாள் யுத்தம் பண்ணால் 30 நாள் யுத்தம் நடக்காது. சில இடங்கள் அங்கே தங்கி இருக்கும் பொழுது கூட அங்கே இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டாங்க, உணவுகளை சாப்பிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பாங்க. அது மாதிரி வேறு வேறு இடங்களுக்கு போனால் கூட பயணங்கள் போகிற இடங்களில் இப்போ நம்ம மக்காவிலையும் மதீனாக்கு என்று சொல்லி வரலாற்றில் படிக்கும் பொழுது சும்மா மக்கா மதீனா இந்த அங்கிணைந்து இந்த இது 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். உம்ராவுக்கு போய்த்து ஹஜ்ஜுக்கு போய்த்து பஸ்ஸில் போகும்போது வழங்கிருக்கும். ஏன்னா அதில் நடந்து போகிறேன்னா இப்போ எத்தனை இடங்களை சந்திச்சிருப்பாங்க, எத்தனை வகையான மக்களை சந்திச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா தோட்டங்களில் பழங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க ரசூல்லாக்கு, முதல் அந்த இதை கொலையை வெட்டிட்டு. இப்போ இந்த இங்கே நீங்கள் துபாயிலையும் பார்ப்பீங்க, கொலையெல்லாம் வெட்டி கொண்டு பள்ளியை வைப்பாங்க. அப்போ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமாக பழங்கள் சாப்பிடுகிறேன், போராடங்களை சாப்பிடுகிறேன். அதில் இருந்து இந்த சிலவங்களுக்கு பத்தியம், இதில் இருந்தாலும் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. வைத்தியத்துக்காக நீங்கள் பத்தியம் இருக்கிறீங்க தப்பு கிடையாது. அல்லது வேறு ஏதாவது உங்களோட உலக அவங்களோட உடலை வந்து பலப்படுத்துவதற்காக அழகுப்படுத்துவதற்காக நீங்கள் வந்து பத்தியத்தோடு இருக்கிறீங்க என்று சொன்னால் அது தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து அடுத்தவங்களுக்கு ஹராம் ஆக்கிடக்கூடாது. வீட்டில் பொண்டாட்டி இப்படி டயட் பண்ணதுனால மாப்பிள்ளை பசி லேக்கணும் அவசியம் இல்லை, அது பெரிய பிரச்சனை. அதனால் நீங்கள் வந்து டயட்றீங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் சாப்பிட கொடுக்குறவங்களுக்கு நல்லா சாப்பிட கொடுங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், மன என்ன திட்டம் வேணும். ரைட், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இது வந்து போகிற இடங்களில் சொல்லுவாங்க, முந்தின காலத்தில் வயசானவங்க அனுபவசாலிகள் சொல்லுவாங்க, போகிற இடத்துல அந்த தண்ணியில் குளிங்க, அந்த தண்ணியை குடிங்க, அதோடு அப்படி உங்களை கலந்துக்குங்க என்று சொல்கிறதெல்லாம் வந்து வைத்திய ரீதியாக முன் சென்ற அறிஞர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில இயல்பை மாற்றுறது. சில இடங்களில் எப்பீங்க நோய் வந்துக்கிட்டே இருக்கும், சில இடங்களுக்கு மாறும்போது அந்த நோய் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த இடம் சிலருக்கு ஒத்துக்கும், சில இடங்களுக்கு ஒத்துக்காது. சில மக்கள் ரசூலாக தேடி வரும்போது அந்த நோய் வந்தது, அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஒட்டகத்திர சிறுநீர் பாலை குடிக்க சொன்னாங்கன்ற செய்திகள்லாம் வருது. இப்போ நான் அதை விரிவாக பேசல, சமமாக விரிவாக நான் பேசியிருக்கிறேன், குடிக்கலாமா குடிக்கக்கூடாது, அது கேன்சருக்கு மருந்தா, அதெல்லாம் பேசியிருக்கேன். இப்போ அந்த சப்ஜெக்ட் எடுக்க வரல. நான் என்ன சொல்லுவேன்னா ஒவ்வாமை ஒரு இடத்துல சிலவங்களுக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காம இருக்கும். அப்போ அது அவங்கவுங்களோட பொடி தான் தீர்மானிக்கும், அல்லது அவங்கவுங்க நம்புகிற ஒரு டாக்டர் சொல்கிற ஆலோசனை அதை தீர்மானிக்க வேண்டும். கணேசனா கண்டாகண்டாகண்டையிலாம் அட்வைஸ் எடுக்கக்கூடாது. ஒருத்தன் சொல்லுவோம் அதை சாப்பிட, கடைசி நம்ம செத்து போயிடும், மோதா போயிடும், ஒன்றும் இல்லாமல். அப்போ அதனால் நம்ப தகுந்தவங்ககிட்ட நீங்கள் ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இதில் முக்கியமாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு 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 சபப் ஒரு காரணி தான் நம்ம போகிற இடங்களில் இருக்கிற பழங்கள், அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்றது, அதுக்கு பழகிறது எல்லாம் நல்ல விஷயம்தான். ஏனென்றால் அல்லாஹுத்தால அந்தந்த ஊர் மக்களுக்கு தேவையானது அந்தந்த ஊரில் விளைய வைக்கிறான். அப்போ நம்ம அந்த ஊரில் வசிக்கிறோம்ண்டா அந்த ஊருக்கு நம்ம பழகணும் அலைஞ்சா. அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு அடிப்படை என்பதாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒரு ஹிக்மத் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அலைஞ்சானே. இப்போ எதை எடுத்தாலும் ரைட், இதை திருந்தா உடம்புக்கு அப்சர் ஆயிருமா, இதோ அப்சர் ஆயிருமா, இது இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமான்னு நம்ம பயந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு வரலாம் என்பதையும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எனவே நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்கங்களை மாற்றுறது, அதே மாதிரி உணவு பழங்களை பழக்கி கொள்வது, அல்லது நமக்கு இங்கே வந்தாலும் நம்மளுக்கு அந்த தமிழ்நாடு அல்லது நம்மளோட நாட்டுடைய இதுதான் செட் ஆகும்னு நீங்கள் கருதுனீங்கன்னா அதை சாப்பிடலாம், தப்பெல்லாம் கிடையாது. அது பழகிச்சுன்னா பிரச்சனை இல்லை, விளைச்சானே, அது ஒரு விஷயமே கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாப்பாட்டு விடயங்கள் உணவுகளுடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படை என்ன, ஹலாலானது, உடலுக்கு ஆரோக்கியமானது, அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சது, அதே மாதிரி இந்த ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருக்கக்கூடிய உணவு பழக்க வளங்கள் நம்ம எவ்வளவும் சாப்பிடலாம், ஆனால் இஸ்ராப் செய்யக்கூடாது. அதே மாதிரி
நம்ம நம் நம்மளோட விருப்பத்தின் அடிப்படையில், நம்மளோட உடம்புக்கு தேவைன்ற அடிப்படையில் தான் நம்ம இருக்கணுங்கிறத முக்கியமாக நம்ம இதில் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உணவு சாப்பிட்ற அந்த இருப்பு முறையை சொல்லும் பொழுது வஸஹ அன்ஹு கால லா அகுல் முத்தகி அன் புகாரில 5398 5399 அபுதாவத் 3769 திருமிதி 1831 ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் சாஞ்சு கொண்டு சாப்பிட மாட்டேன். இன்றைக்கு நிறைய நம்மளோட வீட்டில் பிள்ளைகள் பழகிட்டாங்க, அதுக்கு கட்டில் அப்படி சாஞ்சிக்கிட்டே என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் சாஞ்சி கொண்டு சாப்பிட மாட்டேன். அதில் இப்போ ரசூலுல்லாஹி ஒன்று சொன்னாங்கன்றா அதில் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், நான் சாஞ்சி கொண்டு சாப்பிட மாட்டேன். இதுக்கு இமாம் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது பொருத்தமானது இல்லைன்ட்டு இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஹத்தாபி என்ன சொன்னாங்கன்னா, இந்த முத்தக்கி என்ன சொன்னால் கீழே தலைவாணி போட்டு நல்ல நிறைய சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ற உட்கார்ந்ததான் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்கண்டு. ஆனால் இதில் என்ன அர்த்தம்னா சாஞ்சி கொண்டு சாப்பிட்றது, இப்படியே கட்டில் சாஞ்சிக்கிட்டு அப்படி சாப்பிட்றதெல்லாம் கூடாது. இதுதான் சரியான கருத்து. அது பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கொள்ளணும். இப்போ நம்ம சில போல என்ன செய்வோம், டீ குடிக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் இப்படி சாஞ்சி கொண்டு ஒரு இடத்துல சாஞ்சிக்கிட்டு அது ஒரு நல்ல முறை அல்ல. இது ஒரு விஷயம். وقال انما اجلس كما يجلس العبد واكل كما ياكل العبد அந்த ராஜாக்கள் மாதிரி அல்லது பெரிய பெரிய பெருமைக்காரர்கள் மாதிரி இப்படி சாப்பிட்டு உணவை சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்போ இதில் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு அடிமை உட்காருவதை போன்று நான் உட்காருவேன். இன்னமா அஜ்லிஸ் கமா அஜ்லிஸ் அபுத். யார் இது அடிமை உட்கார போல உட்கார்றது? யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. அப்போ நாங்கள் யார்? அவங்க ரஹ்மத்துல்லில் ஆலமீன். நாங்கள் சாதாரண அடிமைகள். இப்போ எப்படி இருக்கணும்? நான் அடிமை உட்காருவதை போன்று உட்காருவேன். ஒரு அடிமை உட்காருவதை போல உட்கார்ற மாதிரி ஒரு அடிமை சாப்பிட்றதை போல நான் சாப்பிடுவேன். அப்படி அர்த்தம் என்ன? அடிமைன்னு சொன்னால் இந்தந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, ஒரு அடிமை இந்த இருக்கும்போது அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும், அதே மாதிரி இதுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், அதே மாதிரி வீண் விரைவு செய்யக்கூடாது. ஒரு ஆள் பார்த்துருக்கிறார் நம்மளுக்கு சாப்பாடு தந்து போட்டு நம்ம வீண் விரைவு செய்வோமா? அவள் எல்லாம் பார்த்துருக்கிறான். அந்த மாதிரி என்ன ஒரு ஒரு என்ன நம்ம வந்து ஒரு பக்குவமான நிலையில் சாப்பிடுவது. வாக்குல் கமா ஆக்குல் அபுத், பக்குவமான நிலையில் சாப்பிடுது. அதனால் வந்து அடிமைக்கு வந்து நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, விதவிதமாக சாப்பிடுங்க, உங்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து மிஞ்சிரத்தை கொடுங்க, அப்படி அர்த்தமா? இல்லை, நீங்கள் சாப்பிட்றதை கொடுங்க. அந்த மாதிரி போச்சுக்கா. ஆனால் அந்த செய்தியில் பலவீனம் இருக்குது. அஹ்ரஜு அஹ்மத் ஃபி ஸுஹுதில் பதிவு செய்திருக்கிறாங்க, அன் அத்தா முர்சலன், முர்சலான செய்தி, பலவீனமான செய்தான். வகால் அராக்கில் யஹ்யா இஸ்னாத் உதாயிஃப். ஆனால் அல்பானி ரஹமத்துல்லாஹி சில்சிலா சஹீஹாவில் 544 வலகு ஷவாஹித், இதுக்கு வேறு துணை சான்றுகள் இருக்கிறதுனால இது ஹசன் தரத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அவங்க அவங்க பதிவு செஞ்சதுனால் நான் பேசிட்டு போகிறேன். விளைஞ்சன நம்முடைய நிலைப்பாடெல்லாம் வேறு, நான் இதில் இந்த புக்கில் உள்ளதை அப்படி சொல்லிட்டு போகிறேன். ஹை ரைட். அடுத்து பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். சாப்பிடும் பொழுது ஒரு ஒரு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற உணர்வோடு சாப்பிடணும். எப்பயுமே சாப்பிடும் பொழுது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற உணர்வோடு சாப்பிடணும். அதுக்காண்டி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உணவு சாப்பிடும்போது பேசக்கூடாது, பேசுறது நல்ல விஷயமா? உணவு சாப்பிடும்போது பேசலாமா பேசக்கூடாதா? பேசக்கூடாதா? பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பேசலாம், பேசலாம். ஆனால் ஹதீஸில் தடைகள் கிடையாது, ஹதீஸில் தடைகள் கிடையாது. ஆனால் அந்த நம்ம உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த சிந்தனை, அந்த எண்ணம், அந்த மருத்துவ ரீதியாக சில கருத்துக்கள் சொல்லுவாங்க. அப்படி யாராவது ஒரு அதை ஃபாலோ பண்ணால் தப்பு கிடையாது. ஆனால் மார்க்க ரீதியாக சொன்னால் தப்பு. என்ன பாய் சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது என்ன பேசுகிறீங்க பாய், இது மார்க்கத்தில் என்ன அது இல்லை. நீங்கள் மருத்துவ ரீதியாக ஏதாவது செய்கிறீங்கன்னா தப்பு கிடையாது. வாயை மூடிட்டே மெண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சில சொல்லுவாங்க. அதில் ஏதாவது காரணம் இருக்கும், அது மருத்துவ ரீதியாக அது இருக்கலாம், அதில் நம்ம அதை குறைய சொல்லலாது. ஆனால் மார்க்க ரீதியாக ரசூல்லா பேசியிருக்கிறாங்க. சாப்பிடும்போது பல செய்திகள் அதுக்கு சான்றாக இருக்கு. ரசூல்லா பேசினதாக பல செய்திகள் இருக்குது. விளைஞ்சானே ஹை செய்திகள் இல்லை, எந்த செய்திகளுமே இல்லை. சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு எந்த செய்தியும் கிடையாது. ஆனால் ரசூல்லா சாப்பிடும்போது பேசியிருக்கிறாங்கன்னு பல செய்திகள் இருக்கு. ஒரு சஹாபி தட்டில் சாப்பிட்டீங்க, வலகையில் சாப்பிடுங்க, ஒன்புறத்தில் சாப்பிடுங்க, அந்த மாதிரி வழி காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேசியிருக்கிறாங்கன்னு பல செய்திகள் அது இருக்குது. இப்போ அந்த இது அந்த ஹதீஸ் ஒன்றொன்றா எடுக்கல, அந்த சமரியை மட்டும் சொல்கிறேன். ரைட். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த அதாவது ஒரு நல்ல சிந்தனையோட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அந்த உணர்வோட
அதே மாதிரி வந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்கள், உதாரணமாக நல்ல முறையில் சாப்பிடும் பொழுது, நல்ல எண்ணத்தோடு சாப்பிடும் பொழுது அது வந்து உடலுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே இது நீங்கள் வந்து ஒருத்தரோட பேசுகிறீங்க, கோவப்படுறீங்க, மனநிலை மாறுது, திடீர்னு டென்ஷன் ஆகிறீங்கன்னா அந்த சாப்பாட்டில் அந்த இருக்கிற அந்த முழுமையான தாக்கத்தில் குறைவு ஏற்படும். அலைஞ்சா இப்போ பேசி வீடியோ கால் எடுத்து பொண்டாட்டியோட பேசிட்டிருப்பாங்க, திடீர்னு சாப்பிடுவாங்க, டென்ஷனாக சோத்த வச்சு கிளம்பி போயிடுவாங்க. அப்போ இது புதுவாக வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அப்படியே பெரிய பிரச்சனைகள் இருக்குது. சாப்பிடும் போது அந்த டைமில் தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது தான் கொஞ்சம் பொண்டாடியோட பேசுகிற யோசனை வரும். இப்படி ஃபோனை வச்சு பேசிட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு படப்படன்ட்டு பேசுவாங்க, ஃபோனை அப்படி வைப்பாங்க, கோப்பையை வச்சுட்டு போயிடுவாங்க, திரும்ப வந்து அதை கழுவி வச்சுட்டு. அப்போ இதெல்லாம் வந்து அப்படி இருக்கவே கூடாது. மூல எரிஞ்சு விழுறது பொதுவாக இங்கே உள்ள சூழ்நிலையில் இந்த மனசில் ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ப்ரெஷர் எல்லா டென்ஷனையும் எடுத்து வந்து பொண்டாடியில் கொட்டுறது, பிள்ளைங்கள்ட்ட கொட்டுறது, அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு, என்ன எடுத்தார், திட்டின்னு என்னத்தையோ கேட்டார், திட்டின்னு திட்டினார், போனார், அவங்க எங்கேயோ என்னமோ நடக்கிற மாதிரி பொம்பளைகளுக்கு பொண்டாட்டிமார்களுக்கு. இப்போ நாங்கள் கண் கூட பார்க்குறது, அதாவது உளவியல் ரீதியாக ஒரு 100 பேர் எடுத்து டெஸ்ட் பண்ண, வெளிநாட்டு வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பார்த்தால் ஒரு 90 பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். நான் பார்க்குறேன் மஷாலான்னு அந்த நான் வரும் 10 விஷயம், 10 மெசேஜ் வந்தால் அதில் 9 வரும் சரி இப்படி டென்ஷன் ஆகி அப்படி டென்ஷன் ஆகி, அதுக்கு என்ன செய்யுது, இதுக்கு என்ன செய்யுது. நான் என் அளவில் நான் ஒப்பிட்ட அளவில் சொல்கிறேன், வெளியில் வச்சு சொல்லல, நான் என் அளவில் நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். ஹை அப்போ எனவே வந்து அந்த டென்ஷன், அந்த இதுகள், அந்த மனநிலை பாதிக்கப்படுறதெல்லாம் வந்து உணவில் ஒரு அது உணவில் தாக்கம், சரியான உணவு பழக்கம் இல்லைன்னா ஆரோக்கியத்தில் தாக்கம் ஏற்படும், ஆரோக்கியத்தில் கேடு ஏற்படும், சரியான தூக்கம் இல்லைன்னா ஆரோக்கியத்தில் கேடு ஏற்படும். சில பொழுது வந்து நம்ம உதாரணமாக நான் அது ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறேன் என்பதனால் அதை சரியான முயற்சிக்கக்கூடாது. இப்போ என்னட்டே பலவீனம் இருக்கும், சரியான தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமையும், அதனால் நான் அதை சரிகாண்றதுக்கு முயற்சிக்கக்கூடாது. மார்க்கம் எதை சொல்லுதோ அதை சொல்லிட்டு போகணும். விளைச்சானே நான் என்கிட்ட இல்லை அதனால் நான் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம சொல்லும்போது நமக்கும் என்ன செய்யும், நம்மளும் அதை எடுக்கணும்ன்ற உணர்வு வரும். விளைச்சானே ஹை அது அப்போ ஒரு விஷயம் வந்து நம்மகிட்ட இல்லைண்டால் கூட பிறருக்கு சொல்லலாம். விளைந்தானே யா இவ்வளவு தினாமும் லிமத்த கோலுடன் மாலா தஃபாலும், நீங்கள் செய்யாதேன். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது, அது அர்த்தம் என்ன தெரியுமா, செய்யாததை நான் செய்தேன் என்று ஏன் சொல்கிறீர்கள். அந்த வசனத்தை நீங்கள் ஒழுங்காக படித்து பார்த்தா விளங்க, செய்யாத ஒன்றை நான் செய்தேன் என்று ஏன் சொல்கிறீர்கள். விளக்கம் கொடுத்துட்டாங்க, சில அறிஞர்கிட்ட கருத்தும் இருக்குது, செய்யாததை பிறருக்கு சொல்லாதீங்க அப்படின்னா இவனு தைமையா கல்யாணத்தை பற்றி எழுதியிருக்கக்கூடாது. நவவி ரஹமத்துல கல்யாணத்தை பற்றி எழுதியிருக்கக்கூடாது. ரஹமத்துல்லா அலைஹிமா அவங்க ரெண்டு பேரும் எழுதினது போகிற வேறு யாரும் எழுதி இல்லை கல்யாணத்தை பற்றி, திருமணத்தை பற்றி, ஆனால் ரெண்டு பேரும் திருமணம் முடிக்க இல்லை. செய்யாததை உபதேசம் பண்ணலாமா, செய்யாதது பண்ணலாம். இன்னொன்று இருக்குது என்னண்டா, இப்படி செய்யாத முக்கியமான விஷயம், செய்யாததை நம்ம வந்து உபதேசம் பண்ணலாம். என்ன நோக்கத்தில் பண்ணலாம், நம்மளும் அதை எடுத்துக்கொள்ளணும்னு எண்ணத்தில் பண்ணணும். நம்ம எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா பிள்ளை அது அத்த முருணன் பில் பிரி ஒத்தன் சவுன அன்புசகும், உங்களை நீங்கள் மறந்து கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்கிறீங்களா, அந்த எல்லைக்குள்ளே வந்துடுவோம். அது கூடாது. இப்போ என்னட்டே பலவீனம் இருக்குது, நான் இதை சொல்லி நான் மாற்றிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் சொல்லலாம். அப்போ உதாரணமாக வந்து ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்யலை ஆனால் அவர் சொல்கிறார், அதுக்கு தான் உதாரணமாக நான் இமாம் இப்னு தைமியாவை சொன்னேன். உலகத்தில் அவர் வந்து அவ்வளோ ஃபிக்குகள் எழுதுகிறார் ஆனால் அவரோட சூழ்நிலை திருமணத்தை முடிக்க இல்லை ஆனால் திருமணத்தை பற்றி அவ்வளோ பேசியிருக்கிறார். அப்படின்னா அவர் பேசியிருக்கே கூடாது, அவர் செய்யலையே. அது மாதிரி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் திருமணம் முடிக்க இல்லை ஆனால் அவர் அப்படி எழுதியிருக்கிறார். அது மாதிரி வந்து இப்போ மௌத்துக்கு போகிற உள்ள விஷயங்கள், நம்ம மௌத்துடைய சக்ராத்தை பற்றி ஒரு ஒரு புத்தகம் எழுதுறாரு, அவருக்கு தெரியுமா சக்ராத் எப்படி வரும்னு. அவர் ஹதீஸில் உள்ளது சொல்கிறது ஓகே அப்படி பதிவு செஞ்சுட்டு போகிறது, அதுக்கு விளக்கம் சொல்லும்பொழுது. அதே மாதிரி சில அறிஞர்கள் வந்து ஜியாதை பற்றி பேசவே கூடாது, ஏன்னா அவங்க அதை சந்திக்கிற சூழ்நிலையே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரைட் இப்போ ஒரு விஷயத்துக்கு வரும். அப்போ எனவே வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள், நம்ம அதாவது இந்த ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் சில பொழுது நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, நான் இப்போ எனக்கு 55 வயசாயிருச்சு நானும் மாறணும்னு சொல்லுங்க, ஆனால் பிள்ளைகள் மட்டும் மாறணும். நீ சிகரெட் குடிக்கக்கூடாது விளைஞ்சா, நீ அவனோட சேரக்கூடாது. ஆனால் இவர் சேர்றதெல்லாம் நல்ல மக்களோடையா, அபுபக்கர் உமரலியான சேருவார், இவர் சேருவார் அபூஜாரோட, பிள்ளையா எதிர்பார்க்கறது அவர் வந்து அலிபு நபி தாலிபோட சேரணும், முசபின் உமரோட சேரணும், அது சரி வராது. அப்போ எனவே நம்ம அந்த மாறணும், சொல்லி 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 நம்ம குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு புள்ள வரும்போது அந்த பிள்ளைக்காக வேண்டிய சில அறிஞர்கள் என்ன செய்வாங்க, செலவுசாலைங்களை சில செலவுசாலைன்னு சொல்லுவாங்க, நான் வந்து கரெக்டான டைமுக்கு தொழ பழகி நான் கரெக்டான டைமுக்கு தொழுகிறதில் ஒரு ஒரு அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறேன், அதில் இன்னொரு காரணம் என்னென்னா என்ற பிள்ளைக்காக செய்கிறேன், என்ற பிள்ளையும்
இப்படி வரணும் என்பதற்காக நான் அதில் தவறு செய்ய மாட்டேன். ஏன்னா கரெக்டாக நான் தொழுகிறப்போ என் புள்ள தொழும், அதுக்காக வேண்டி நான் ஒரு காலம் விட மாட்டேன். அப்போ அதெல்லாம் குறைப்பான, கூலியை குறைப்பானா இல்லை. அப்போ ரெண்டு விஷயம். அப்போ அதனால் வந்து நம்மளும் அதை விடயங்களை என்ன செய்யணும், கடைப்பிடிக்க வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும்போது மூன்று விரலால் சாப்பிடுவாங்கன்ற செய்தி வரும். ரொட்டிங்கும் போது மூணு விரலால் சாப்பிடலாம், சோறெல்லாம் மூணு விரலால் சாப்பிட இல்லை, அது சுன்னத்தும் இல்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட முறையை சொல்லும்பொழுது வந்து இந்த என்ன மூன்று விரலால் சாப்பிடுவாங்க. அப்போ அது வந்து அது மூன்று விரல் போதும்னா நாலாவது ஒரு விரல் தேவையில்லையே, அதனால் அப்படியே வந்திருக்கு. அந்த செய்திகளை சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த சில ஜமாத்து ஆட்கள் சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா அது சுன்னத்துன்னு சொல்லி போய் சோறையும் மூணாள் அள்ளித்தின்னு கிட்டிப்பாங்க. அது நேரத்தை வல்ல அசர் அல்ல சோத்தின் மீது சத்தியமான இல்லை, வல்ல அசர் காலத்தின் மீது சத்தியமா, அது டைம் எடுத்துக்கிட்டு டைமை வேஸ்ட் ஆகிட்டிருக்கிறது, அதெல்லாம் அது சுண்ணா அல்ல. அலைசன் அது வந்து இப்போ ரொட்டிக்கு இப்போ நம்ம வந்து டீ கப்பை வந்து அஞ்சாலையும் பிடிச்சி கிடைக்கி பிடிக்கல, அது ஒரு கப் ஒரு விரலால் பிடிக்கணும், ரெண்டு விரலால் அப்படி தாங்குறோம்னா அது அந்த உணவு அந்த சூழ்நிலையை எது தேவையோ அதை பயன்படுத்துறதுக்குள்ள வரும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடிக்கும் பொழுது, தண்ணீர் குடிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடித்தாங்க, உட்கார்ந்து குடிப்பது சுண்ணா, உட்கார்ந்து குடிக்கிறது சுண்ணா, எழும்பி தண்ணி குடிக்கிறது வந்து ஜாயிஸ். இப்போ நிறைய பேர் வந்து ஜாயிஸத்தை முதன்மைப்படுத்துகிறாங்களே தவிர சுண்ணாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. இப்போ தண்ணி உட்கார்ந்து குடிக்கிற சூழ்நிலை இருந்தாலும் எழும்பி குடிக்கிறாங்க, அதுக்கு இல்லை. சிலஞ்சர்கள் எழும்பி தண்ணி குடிக்கிறது மக்ரூஹ்னு சொல்லுவாங்க. ஆனால் அலி இப்னு அபி தாலிப் புகாரில் வருது, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு நின்று கொண்டு தண்ணி குடித்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு தண்ணி குடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அது மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் தடை வந்திருக்குது. நின்று கொண்டு தண்ணீர் குடித்தா குடிக்காதீங்க, நின்று கொண்டு தண்ணீர் குடித்தவர் அது சக்தி வாந்தி எடுத்து விடட்டுமெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கு. அப்போ அதை வச்சு அறிஞர்கள் சொல்லுவாங்க, என்னடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து குடிக்கிறத என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க, அது ஒரு சுன்னாதான். அதே நேரம் எலும்பி நின்று தண்ணி குடித்தா இது என்ன சுன்னாக்க மாட்டேன் செய்கிறாரு, ஹராம செய்கிறாரு சொல்லிடவும் கூடாது. அது ஹாஜாவுக்கு தேவைக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க, உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னா எலும்பி நின்று தண்ணி குடிக்கலாம். மனசு தானே, அப்போ உட்காந்து எலும்பி நின்று தண்ணி குடிக்கிறவங்க எல்லாம் பிழை செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, உட்காந்து தண்ணி குடிக்கிறது சுண்ணாங்கிறதை மனசில் பதிச்சுக்கணும். இப்போது அதை என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு நீங்கள் பழகி கொடுங்க ஒரு இடத்துல. ஏன் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா கவனிச்சிங்க, இந்த எலும்பி நண்டு தண்ணி குடிக்கிறத விட உட்காந்து தண்ணீர் குடிக்கிறது வந்து சிறந்தது. ஹதீஸ் அடிப்படையிலையும் சரி ஆரோக்கியத்தின் அடிப்படையிலையும் அது சிறந்தது தான். இப்போ நீங்கள் உட்காந்து ஆறுதலாக குடிக்கணும், விளைஞ்சா ஆறுதலாக குடிக்க வேண்டும். அப்போ இன்னொரு விஷயம் என்னண்டா, இப்போ ஜம்சம் தண்ணி ஜம்சம் தண்ணி பொதுவான தண்ணி எல்லா தண்ணிக்குமே உட்கார்ந்து குடிக்கிறதா சொன்னான் ரசூலுல்லாஹ். அந்த டைம்ல உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால அந்த சூழ்நிலையில அப்படி குடிச்சாங்க, அதனால ஜம்சம் தண்ணி நின்று கொண்டு குடிப்பது சொன்னான்னு சொல்லிடுவாங்க, அதுக்கு இல்லை சரியா. அது அப்ப இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க ஜம்சம் தண்ணி நின்று கொண்டு குடிச்சாங்க அப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அங்க அந்த எல்லைக்குள்ள இருக்கும்போது ஜம்சம் தண்ணி குடிச்சாங்க, ஆனா அந்த இடத்துல உட்கார்றதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால பொதுவாக ஹதீஸ் வந்திருக்கு எந்த தண்ணியாக இருந்தாலும் உட்கார்ந்து குடிக்கணும். சரி, இது ஒரு விஷயம். அப்போ அதில் வந்து ஏன் இதை நம்ம இதுக்குள்ளே சொல்கிறோம் தண்ணி குடிக்கிறது, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வழிகாட்டினதுலேயும் ஆரோக்கியத்துக்கு ஒரு நலவு இருக்கிறது. ஜம்சம் தண்ணி அது பறக்கத்தான தண்ணி தான், ஜம்சம் தண்ணிங்கிறது பறக்கத்தான தண்ணி. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு தண்ணி குடிக்கும்போது முடமுடன்னு குடிக்கவும் இல்லை, அப்படித்தானே, மிடர் மிடராக குடித்திருக்கிறார் மூன்று, அது தண்ணியை குடிச்சிட்டு வைப்பாங்க. தண்ணி குடிக்கும்போது உள்ளுக்குள்ளே மூச்சு விடக்கூடாது, விளைஞ்சா அது தண்ணியை குடிச்சிட்டு வச்சுட்டு திரும்ப தண்ணியை குடிச்சிட்டு வச்சுட்டு அதை அது மாதிரி இல்லைன்னா மிடர் மிடராக குடிக்கலாம், மூன்று ரெண்டு செய்திகள் வருது. அப்போ இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு நல்ல பாதுகாப்பானது, ஆரோக்கியத்துக்கு வலு சேர்க்கக்கூடியது, ஆரோக்கியமான தண்ணீர் குடிக்கிற முறை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, சில பொழுது தண்ணீர் மிகப்பெரிய ஒரு நோய் நிவாரணியாக இருக்கும் இந்த முறையில். அதாவது பாருங்கள், அதாவது ஒரு மனிதன் மனோநிலை எப்படி இருக்கணும்ண்டா, தண்ணியை எடுக்கிறார் சாப்பாட்டை எடுக்கிறார்னா முதலாவது என்ன சிந்தனை வரணும், என்ன சிந்தனை வரணும், பிஸ்மில்லா அல்லாட பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ அல்லாட பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னா அதில் எவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான், அல்லாட பேரோட போகிறது தீங்கிழைக்குமா இல்லை. முடிஞ்ச உடனே என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் பொதுவாக வந்திருக்கு, அது மாதிரி வேறு துவாக்களும் வந்திருக்குது. அப்போ இந்த எண்ணம் வந்து உணவு பழக்கத்தில் வரும்பொழுது அது ஆரோக்கியத்துக்கு இன்னும் வலு சேர்க்கும், உள்ள உடல் சார்ந்த ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி தான் முக்கியமான ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி இருந்தால் ஹத்து அல் இனா, உங்களோட பாத்திரங்களுக்கு தானே, இதை நல்லா கவனிச்சிங்க, பாத்திரங்களுக்கு தானே வீட்டிலேயே கூடிய பாத்திரங்கள் அதை மூடுங்கண்டாங்க.
அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணி இருக்கக்கூடிய பைகளை என்ன செய்யுங்க, வாயை சுருக்கி கட்டுங்கள். நாங்கள் ஏனண்டா வருடத்தில் ஒரு இரவு இருக்கிறது, ஃபின்ன ஃபிஸ்ஸனத்தி லைலத்தன், வருடத்தில் ஒரு இரவு இருக்கிறது, என்சிலு ஃபிஹா வபா, அதில் ஒரு வகையான நோய் இறங்குகிறது, பரவுகின்ற நோய் இறங்குகிறது. அப்போ எந்த பாத்திரத்தின் மீது மூடி இல்லையோ, எந்த தண்ணீர் பையில் அது கட்டப்படவில்லையோ, அதில் அந்த நோய் என்ன செய்யும், வந்து இறங்கிவிடும், நோய் இறங்கிவிடும், அதில் அது பட்டுவிடும், அதில் அது அமர்ந்துவிடும், அமர்ந்துட்டால் அது அதுக்குள்ளே அந்த தாக்கத்தை செலுத்தும். இது ஒரு சஹிஹான செய்தி, முஸ்லீமில் வருது, புகாரில் வருது, புகாரில் சின்ன பகுதி தான் வருது, 5623 சின்ன பகுதி வருது, முஸ்லீமில் இந்த ஹதீஸ் ஃபுல்லாக வருது. 2014 அபூதாவுதில் 2731 மின் ஹதீஸி ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது, அதாவது ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்கண்டா, சில நோய்களுக்கு காரணம் நீங்கள் பாத்திரங்கள், இப்போ ஒரு குடம் இருக்குது, தண்ணி வச்சிருக்கிற குடம் மூடுங்க, அந்த இனான்னு சொன்னால் பாத்திரத்தை மூடுங்க, அதாவது வருடத்தில் ஒரு நாள் ஒரு இரவு என்ன இந்த நோய் இறங்குகிறது, அதில் பெரிய பாதிப்பு இருக்குது, அது அல்லாமல் நீங்கள் வந்து திறந்து வைக்கிறீங்க, நமக்கு தெரியாது ஒரு 5 செகண்ட் 5 வினாடி 10 வினாடி அதில் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு நுழம்பு வருது, முட்டை விட்டுட்டு போயிடும், நமக்கு தெரியாது அது 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 அதே மாதிரி நிறைய கிருமிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மூடி வைக்கணும் பாத்திரங்களை, அதே மாதிரி கட்டி வைக்கணும், உள்ளுக்குள்ள உடலுக்கு கேடான விடயங்கள் உள்ளுக்கு போச்சுதான் இருக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக பாத்திரங்களை மூடி வைங்க. இது வந்து வருடத்தில் ஒரு நாள் தேடி தேடி கண்டுபிடிக்கலுமா, கண்டுபிடிக்கல, அப்போ எந்த நாளும் வரதுக்கு சாத்தியம் இருக்கு, அதனால எந்த நாளும் இதை கடைபிடிங்க. இப்போ பாத்திரங்கள் சாப்பாடை மூடி வைங்க, உணவு தட்டை மூடி வைங்க, தண்ணியை மூடி வைங்க, அது மாதிரி தண்ணி குடிக்கிற இடத்தை மூடி வைங்க, எல்லாம் மூடி வைங்க, துப்புரவு பண்ணுங்க. ஏனென்றால் அந்த நோய் வந்து விட்டால் அப்போ அந்த அது பாருங்க, திடீரென்று சிலருக்கு திடீரென்று காரணம் இல்லாமல் சளி தொல்லை தடுமல் இருமல் காய்ச்சல் திடீர் நோய்கள். அப்போ நம்ம வந்து இதுக்கு திடீர்னு பரவுச்சு, இதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியாது. இப்போ கொரோனான்னு பரவுச்சு, அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியாது, அதுக்குன்னு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம்னு நினச்சி சொல்லிடக்கூடாது. அது இதாகவும் இருக்கலாம், இதாகவும் இருக்கலாம், அல்லது இதாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவ்வளோதான். உடனே ஹதீஸை கொண்டு வைத்து நிகழ்வுகளோட ஃபிக்ஸ் பண்ணிடுவானா, அந்த ரெண்டே ஃபிக்ஸ் பண்ணுறதையா நமக்கு இல்லை, நேரடியாக கண் கூட 100க்கு 100 நமக்கு இதுதான் இதுதான் சொல்கிறவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சில விஷயங்கள் அப்படி தெரிய வரும், அது நமக்கு ஹதீஸில் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. லேசாக மழை பெஞ்சா அது பார்த்தீங்களா, பச்சை பெசையில் ஹதீஸ் கியாமத்தினால் இறங்கிட்டு யாரும் சொன்ன உங்களுக்கு இந்த ஹதீஸ் இருக்குது அப்படி ஒரு செய்திகள் சில செய்திகள் வருது. ஆனால் இந்த அது இப்போது இப்படி தான் ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் வந்து உடனே உடனே ஃபத்துவா கொடுத்துருவாங்க, அதுக்கடி சில முஃப்திமார் விழிக்கிறாங்க, ஒவ்வொருவருக்கும் 4 பேர் இருப்பாங்க அப்படி. அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், வருஷத்தில் ஒரு நாள் இப்படியான வருது அப்படின்னா வருஷம் ஏன் ரசூலுல்லாஹி இதை சொன்னாங்க, வருஷத்தில் ஒரு நாளை கணக்கு போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த லைலத்துல் கத்ரை கண்டுபிடிக்கிற மாதிரி இதை கண்டுபிடிங்கன்னு அதுக்கு சொல்ல இல்லை, ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் பின்பற்றுங்க, அது எந்த நாளும் உங்களுக்கு தெரியாது, அதனால் பின்பற்றுங்க, எந்த ஒரு செய்தி வந்துருக்குறது. அப்போ அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நிறைய வழிகாட்டல் சொல்லியிருக்காங்க ஆரோக்கியத்துக்கு, எங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சிவாக் செய்யுங்க. இப்போ மேலதிகமாக சில விஷயங்களை சொல்கிற பாருங்க, சிவாக் செய்யுங்க, சிவாக்னா என்ன, பல் துளக்குறது, அசிவாக் மத்ஹரத்துல் இஃபம் மர்தாத்துல் இர்ரப் ரெண்டையும் சொன்னாங்க. எவ்வளோ இஸ்லாம் எந்தளவு தூரம் பல் துளக்குவது என்பது வாயை சுத்தப்படுத்தக்கூடியது, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது. நம்ம என்றைக்காவது காலையில் ப்ரெஷ் பண்ணும்போது யோசித்தோமா, சரியான செய்தி சொன்ன சைல் வருது, காலையில் ப்ரெஷ் பண்ணும்பொழுது இது வந்து வாயை சுத்தப்படுத்துது, அல்லாஹோட திருப்பொருத்தத்தை பெற்றுத்தருது, அந்த எண்ணத்தோடு செய்யணும். அப்போ இஸ்லாம் ஆரோக்கியத்தை எந்த அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்று பதிலாக கொண்டு வந்திருக்கு. அது மாதிரி ஹம்சு மினல் ஃபித்ரா பாருங்க, நகம் வெட்டுறது, மீசை கத்தரிக்கிறது, தேவையற்ற முடிகளை களைகிறது அந்தந்த பகுதிகளில், அவ்வளோ நம்ம சொல்கிறது மீசை கத்தரிக்கிறது எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் தாடி வச்சிருப்பாங்க, மீசையும் அதே மாதிரி வச்சிருப்பாங்க, மீசை கத்தரிங்க, அதுவும் அந்த ஹதீஸில் வரதுதான். நிறைய பேர் மார்க்கம் பேசுவாங்க மீசை வாய்ப்புலையும், இது கூடாது, ரசூலோட கட்டளைக்கு மாற்றம், வாய்களையும் மார்க்கும் பேசுவாங்க, ஆனால் மீசையும் கத்தரிக்கணும், தாடியை அப்படியே விடணும், ஹதீஸில் வந்துருக்குது நினைச்சானே. அப்போ எதாவது தாடி வளர்க்குறது, மீசையை கத்தரிக்கிறது, நகத்தை விட்டுறது, சிலர் வந்து நகத்துக்கு எப்பயுமே நகமிக்கும், அதை கவனிக்கிறதே இல்லை, ஏன்னா இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு கேடு நினைச்சா, இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் இந்த ஹதீஸ் இருக்குதானே, இந்த புகாரில் இந்த 5623 இப்போ நான் சொன்னேன் கத்து இல்லை, நான் முஸ்லீமில் வரதான் இப்போ நான் வாசித்தேன். புகாரில் இந்த ஹதீஸுக்கு முன்னால் வருது என்னண்டா, இரவு படரும் பொழுது, இந்த செய்தியில் மேலே வருது புகாரில், இது கீழே வரது இங்கே வந்திருக்கு, முஸ்லீமில் இது ஃபுல்லாக வருது நான் வாசித்தது.
மேலே எப்படி வருதுண்டா நீங்கள் பாருங்கள், தமிழ் எடுத்து பாருங்கள். 5623 இந்த இரவு படரும் வேளையில் உங்களோட சிறுவர்களை வெளியே அனுப்பாதீங்க, சைத்தான் பரவி திரியிற நேரம். இப்போ முந்தின காலத்தில் சொல்லுவாங்க, பாட்டிமார் அம்மாமார் எல்லாம் சொல்லுவாங்க, மாலை மகரிப்பு நேரம் வெளியே போகாத, பேய் பிசாசு பிடிக்குன்னு. பேய் பிசாசு அப்படி ஒன்று கிடையாது, அந்த ஜின்னை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க, ஜின் சைத்தானை தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த சைத்தானை தான் வந்து பேய் பிசாசு சொல்கிறாங்க, பேய் பிசாசு அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்போ சைத்தான் வந்து என்ன செய்வாங்க, பிடிப்பான செய்தி வருது, புகாரில் வருது. அப்போ மகரிப் நேரம், மாலை மகரிப் நேரம், அப்போ இரவு படுற நேரத்தில் உங்களோட பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க. ஏன்னா அது நோய்கள் வாரத்துக்கு அல்லது சைத்தானுடைய திருடுதலுக்கு அது காரணியாக ஆகிவிடும். அதான் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல ஒரு முறை ரசூசனை சொல்லித்தந்தாங்க. பழைய காலத்தில் சொல்லப்பட்டதில் நிறைய செய்திகள் சம்மந்தமில்லாத விஷயங்களாக இருந்தாலும் ஒரு சில விடயங்கள் இப்படி நல்ல விஷயங்களும் அவர்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஹதீஸில் அது வந்துருச்சுன்னா நம்ம எடுக்கல, எடுத்து தாராளமாக என்ன செய்யும், செயல்படுத்த வேண்டும், கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா, சூசலா செல்லாம் உது செய்ய சொன்னாங்க. எவ்வளோ ஒரு நாளைக்கு 5 நேரம் ஒரு மனுஷன் உதுவை செய்கிறதுங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆரோக்கியம். அதே மாதிரி குளிக்கிறது சொன்னாங்க. இப்போ ஒரு மனிதன் குளிச்சுட்டு வரணும், ஜும்மாவுக்கு வரணும், குளிச்சுட்டு வரணும், எவ்வளோ ஒரு அந்த ஒரு ஆரோக்கியத்தை சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன, குளிச்சு உடலை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ மைண்ட் அப்செட் ஆகியிருந்தாலும் குளிச்சு பாருங்கள், 100 வீதத்துலேருந்து 70 வீதம் அப்படியே குறைஞ்சிரும், சில பொழுது 50 ஆகிரும். அப்போ அதுக்கெல்லாம் தாக்கம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் ஆரோக்கியத்துக்கு இஸ்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதுக்கு நிறைய வழிகாட்டல்கள், அதாவது ஆரோக்கியம் என்பது ஒரு அருட்கொடை, அது என்னென்ன வழிகள்ங்கிறதுக்கெல்லாம் பல புத்தகங்கள், பல ஆக்கங்கள், பல விஷயங்களை அறிஞர்கள் இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். இஸ்லாத பார்த்தா நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா கூட நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இஸ்லாம் என்ன சொல்லுது, அத்தோர் ஈமான்ல பாதி, அது உள்ளம் சார்ந்த உடல் சார்ந்த ரெண்டையும் குறையும். அதே மாதிரி தான் எங்களோட உள்ளத்துக்கு கிடைக்கிற ஆரோக்கியம், அது மாதிரி உடலுக்கு கிடைக்கிற ஆரோக்கியம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. இப்போ பாருங்கள், இந்த வழிமுறைகளை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு விட இல்லை, அதாவது நீங்கள் வந்து குளிக்கணும், அதே மாதிரி 5 நேரம் உதவு செய்யணும், அதே மாதிரி துப்புரவாகிரிக்கணும், முடி வெட்டணும், நகை வெட்டணும், தோலைஞ்சா தேவையற்ற முடிகளை களையணும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன எங்களுக்கு, அதாவது இப்போ ஹத்னா செய்கிறது கூட எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான முறை, அதை பற்றி பல அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாம் ஆரோக்கியம் தான், கிருமிகள் தேங்கி இருக்கிறதுல பாதுகாப்பு, நிறைய விஷயங்கள் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் மார்க்கத்தில் சொல்லப்படுறது எல்லாத்துலேயுமே இஸ்லாம் ஆரோக்கியத்தை மையப்படுத்தியிருக்கிறது. அவ்வளோ முக்கியம், ஆரோக்கியமாக இருந்தால்தான், ஆரோக்கியமான உடலும் ஆரோக்கியமான இதயமும் இருந்தால்தான் ஆரோக்கியமான மனோநிலையில் அல்லாஹ்வை வணங்க முடியும். இஸ்லாம் அந்த கோட்பாட்டை வச்சிருக்கு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் பாவம் செய்கிறேன்னா எந்த பிரயோசனம் இல்லை. அப்போ என்னவே இதை நாம் புரிஞ்சு கொள்ள வேணும். அதனால் காலையில் மாலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை ஓதுனாங்க ஒரு துவா. என்ன துவா ஓதுனாங்க, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி ஸம்ஈ, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அந்த். காலை மாலையில் 3 முறை விடாமல் ஓதுங்க, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடம்புல ஆரோக்கியம் தந்துரு, யா அல்லாஹ் உடம்புல, கண்ணில், காதில், மூக்கில், கிட்னியில், இந்த ஈரல்ல, எல்லாத்துலேயும் முக்கியமான துவா, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பதன். பதன் எல்லாத்தையும் குறிக்கும், அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பதனி. பாடமாக்குறத நான் திருப்பி சொல்கிறேன்னா, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி ஸம்ஈ. இப்போ உடலை சொல்லி போட்டு இந்த காதை சொல்லப்படுது, அதில் முக்கியத்துவம் கருதி, ஏன்னா காது முக்கியமானது, எல்லாத்தையும் கேட்கறது, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி ஸம்ஈ, அல்லாஹ் செவிட்டுத்தன்மையிலேருந்து பாதுகாப்பு கேட்குறேன், என்ன அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி ஸம்ஈ, காதில் எனக்கு நீ ஆரோக்கியம் தந்து, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பஸரி, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பஸரி, பார்வையில் பார்வையில் ஆரோக்கியம் தந்துறியா அல்லாஹ். இதை கேட்டுட்டு துவாவில் ஒரு முறை இருக்குது என்னண்டா, எப்பயுமே தௌஹீதோடு தான் அந்த துவா இணைக்கப்பட்டிருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னை தவிர வேற யாருமே வணங்குறதுக்கு வழிபடுறதுக்கு யாரும் கிடையாது. துவா அல்லாஹ்மண்ட் ஆரம்பித்து கேட்பது எதற்காக, அவன் தெளிவான தௌஹீதில் வாழ்கிறதுக்கு தான். கண் இருக்குது அவன் சிறுக்கிலே தான், என்ன பிரயோசனம், ஆ உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டாரு, மரமில நரகத்துக்கு போகிறான்னு என்ன பிரயோசனம். அப்போ இந்த இதெல்லாம் கேட்குறதே இருக்கு, ஒன்றை தௌஹீதோடு ஒன்றை வணங்குறதுக்கு, அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, அதான் துவா, அல்லாஹ்மா ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹ்மா ஆஃபினி ஃபி பஸரி, அல்லாஹ்மா ஆஃபினி ஃபி ஸம்ஈ, அல்லாஹ்மா ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ இதை ஓது, காலையில் 3 முறை, மாலையில் 3 முறை ஓது, ஆரோக்கியத்துக்காக நாம் ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். கடைசியில் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ருக்கையா செஞ்சிருக்கிறாங்க, அந்த முறை இப்போ சொல்லுது டைம் இல்லை, ருக்கையா செஞ்சிருக்கிறாங்க. நோய்வாய்ப்படும் பொழுது சூறாக்களை ஓதிருக்கிறார்கள், அது முக்கியமான மருத்துவம். அதே மாதிரி வந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்ணூர்லேருந்து பார்த்தா, கண்ணூர் பட்டுதுண்டா
அந்த பிள்ளைக்கு திடீர்னு என்ன வயிற்றோட்டம் ஆயிருக்கும், திடீர்னு அழும், 12 மணி 1 மணி புள்ள அழுகுது. ஏன்னா நல்ல அழகாக சின்ன குட்டி புள்ளைய எடுத்து ப்ரொஃபைலில் போட்டு வச்சுப்பார். அல் ஐனு ஹக்கும் போற்றாதே, மிகப்பெரிய மடமை அது. சின்ன பிள்ளைகளை கொண்டு ஃபேஸ்புக்கில் போகிறது, எனக்கு புள்ள கிடச்சி அப்படின்ட்டு போட்டுறாதீங்க, பெரிய மடத்தம் அது. அதெல்லாம் ரசூலா சல்லாம் சொன்னாங்க, அல் ஐனு ஹக், கண்ணூர் என்பது உண்மை. குர்ஆன் கண்ணூர் இயக்கிறது உறுதிப்படுத்துது. சில வழிகட்ட மொத்தசிலா சிந்தனையில் உள்ளவங்கன்னா மறுக்கலாம், குர்ஆன் சொல்லுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னாங்க, ஒரு இதால போவாதீங்க, ஏக்கு 9 பிள்ளையா அப்படின்னா முடிச்சு. அதால என்ன சொன்னாங்க, நீங்க பல வாசல்களால போங்க. ஏக்கு பிள்ளை ஏன் அதை சொல்லணும், ஒரு வாசல போனா என்ன, ரெண்டு வாசல எல்லாரும் ஒரே வாசல போங்கன்னா நல்லா இருக்கும் தானே, ஏன் பல இதால போக சொன்னாங்க தெரியா. மனிதனுடைய கண்ணு ரெண்டு உண்மை குர்ஆன் சொல்லுது இல்லச்சா. அப்ப என்னவே அல் ஐனு ஹக். அப்ப ரசூலுல்லாஹி ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹும் அவங்களுக்கு கண்ணூர் படாமைக்கு துஆ ஓதுனாங்க. ஏன், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களோட தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம், இஸ்மாயில் இசாக் அலி இஸ்லாம் ரெண்டு பேருக்கு என்ன துவா ஓதுனாங்க, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனி லாம்மா. மலேசியா இதை ஓதணும். பிள்ளைகளுக்கு எப்போ நீங்கள் பிள்ளைகளை கொண்டு போகிறீங்க அல்லது யாராவது போய் பார்க்குறாங்க அதுக்காக வேண்டி அவங்களுக்கு முன்னு அவுது பி கலிமாத்தில் தாம்மா அப்படி ஓதுறாங்க, மனசுக்கால ஓதுங்க. இங்கே யாரும் கூட்டிகிட்டு போகிறது யாரும் மாஷல் நல்ல புள்ள அழகாகிக்கணும், அவுது பி கலிமாத்தில் தாம்மா அப்படி 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 ஓதக்கூடாது. ஆனால் அதே நேரம் வந்து அல்லாஹ்க்காக வேண்டி இப்போ இதை பார்ப்பாங்க, பல பேர் பார்ப்பாங்க. நீங்கள் பிள்ளைகளோட ஃபோட்டோக்களை போடாது, அது எவ்வளோ அழகான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எப்படி பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த பிள்ளைகள் போது ஒரு திடீரென்று அந்த பார்வை இருக்கும். அவங்க நினச்சி நினையாமலோ இப்படி ஒரு கண்ணூறு படுற அந்த மனநிலையை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் போட்டுட்டு மாஷா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு துவா செய்யுங்கள் அல்லாஹ்மா நிறைய துவாக்கள் எல்லாத்தையும் எழுதி போட்டு போட்டாலுமே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நல்ல மனநிலையை இருக்கிறவங்க அல்ல அலைச்சா ஹை. அப்போ அதனால் வந்து அதை பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேணும். அதிகமாக அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா மின் குல்லி ஐனி லாம்மா, அவுது பி கலிமாத்தில்லாஹி நான் பாதுகாப்பு தருகிறேன் அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா, ஒவ்வொரு ஷைத்தானில் இருந்தும் விஷ ஜந்துக்கள் ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் கேடு வைக்கக்கூடிய பிராணிகள் விஷஜந்துக்கள்லேருந்தும் ஒமிக்குள்ளி ஐனில்லாமல் கண்ணூர்படக்கூடிய பழிக்கக்கூடிய கண்ணூர்படக்கூடிய கண்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ எனவே இதை கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், துவா வகுப்பு நடத்துகிறாரா, இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு ரசூலுல்லாஹி கடைப்பிடித்த வழிமுறைகளில் ஒன்றுதான் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹை, அப்போ எனவே எங்கட ஆரோக்கியத்துக்கு இந்த உணவு பழக்கம், உணவுகள், உணவு பழக்கம், உணவு பழக்கம் முறை, அதே மாதிரி வந்து சாப்பிட்ற முறை, குடிக்கிற முறை, அதே மாதிரி வந்து இந்த துவாக்களும் இருக்கணும். அதே மாதிரி வந்து தூங்குற முறைகளும் என்ன செய்யணும், பேணிக்கொள்ளணும். அது நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம இரவையில் நமக்கு ரெஸ்ட் வேணால் தூங்கிக்கொள்ளணும். அதே மாதிரி இபாதத்தோடு சம்மந்தப்பட்டு நம்ம எழும்பி தொழணும், கியாமுல்லையில் வந்து உள்ளத்துக்கு உற்சாகம் இருக்குது என்பதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் வாழும் பொழுது நம்ம அதிகமாக துவாவோடு வாழணும். நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா குடிக்கிறேன், எல்லாம் கரெக்டாக செஞ்சு வரேன், 45 வயசு வரைக்கும் பெரிய பாடி பில்டர் நல்ல இதாக இருக்கு, 3 ஹார்ட் அட்டாக் மூதா போகிறார், அல்லோட கையில் இருக்கு, அவ்வளோதான். நம்ம என்ன ஆரோக்கியம் என்ன மருந்து எடுத்தாலும் சிலவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் வாழ்ந்து குடிப்பாங்க. அதனால் அல்லாவுடைய தத்து சம்மந்தம் இல்லாமல் நம்மளுடைய பார்வைக்கு பிடிக்கும், ஆனால் அல்லா வந்து 90 வயசுன்னு எழுதியிருப்பான். நம்ம ஆரோக்கியம் 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 எல்லாத்துக்கும் 100க்கு 100 பார்ப்பாங்க, கடைசியில் மூதவிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு நிலையும் அல்லாவோட தொடர்புலேயும் அல்லாட்ட துவா கேட்டுக்கிட்டு ஆரோக்கியத்தாய் அல்லா அந்த அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய துவாவை கபூல் செஞ்சால் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பானதாக பறக்கத்துள்ளதாக ஆக்குவான். எனவே ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பகுதிக்குள்ள இந்த விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த விஷயத்தை கேட்டோமோ பேசணுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.